हेलो फ्रेंड्स वेलकम टू उमा टेरेस गार्डन वांगे वीडियो को पोलाम नम्म वीट्टु पुदु वरवा वंदिरुक्किर रेंडु इंडोर प्लांट एप्पडी नम्म पेरिय तोट्टियिल माती वेक्किरदु अप्पडिंगिरदु तान नाम इप्पा पाक्क पोरोम इंद तोट्टियिल रेंडु होल पोट्टुकोंग एना अंद तण्णी अधिकमा नम्म सेडिक्कु ओत्तुर तण्णी वंदु वेलिय पोरदुक्काग இப்போ இதுக்கு தேவையான மண் கலவை எப்படி தயார் செய்யறது அப்படிங்கறத தான் நாம இப்ப பார்க்க போறோம் இந்த செடிங்க வைக்கிறதுக்கு பெரிய தொட்டியா வாங்கிக்கங்க ஏன்னா அந்த செடி வந்து நல்ல பெருசா வளர கூடியது இதல உரமா நான் ஆட்டு சாணம் எடுத்துக்கேன் உங்களுக்கு மண்புழு உரம் மாட்டு சாணம் எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கங்க ரெண்டு செடி வைக்கிற அளவுக்கு தேவையான ஆட்டு சாணம் இதல நான் வச்சிருக்கேன் இது தோட்டத்து மண் செம்மண்ணி தோட்டத்து மண் எதுவா இருந்தாலும் அந்த மண் தளர்வா இருக்கிற மண்ணா எடுத்துக்கலாம் அப்பதான் வேர் நல்லா வளரும் இது ஏற்கனவே 10 15 நாள் முன்னாடி சேகரிச்சு வச்சிருக்க காஞ்ச இலைங்க இந்த இலைகள் அப்பப்ப வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நல்ல தண்ணி தெளிச்சு விட்டீங்க அப்படினா பாதி மக்கிரும் இது வேப்பம் புண்ணாக்குங்க அடுத்து எப்சம் salt எப்சம் salt-உம் வேப்பம் புண்ணாக்கும் செடி வளரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுதாங்க நம்ம வைக்க போற செடி இத தேவையில்லாம செடி வளர்ந்திருக்கு பாருங்க இத நம்ம அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த காஞ்ச இலைகளோட மண் எரு வேப்பம் புண்ணாக்கு எப்சம் salt எல்லாத்தையும் கலந்துக்கலாங்க எப்சம் salt 2 ஸ்பூன் மட்டும் போடுங்க. ஏனா 2 செடிக்கு 2 ஸ்பூன் போதும். ரொம்ப அதிகமா தேவை இல்ல. இப்போ அந்த ரெண்டு ஹோலையும் நம்ம சின்ன டைல்ஸ் வச்சு கவர் பண்ணிரலாம் இப்போ அந்த மண் கலவை அந்த தொட்டிக்குள்ள போடலாங்க இப்போ இந்த மண்ணில வளர்ந்திருக்க கூடிய தேவையில்லாத செடியை வெட்டி எடுத்துறலாங்க இந்த செடியினுடைய வேர் பகுதியை பாருங்க அந்த மண்ணில இருந்து வெளியில ஃபுல்லா வேர் நல்லா தெரியுற மாதிரி இருக்கு இப்படி இருக்கும்போது நம்ம அந்த மண்ணை வந்து எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த செடியில பாருங்க மண்ணுல ஃபுல்லா வேர்கள் வந்து நல்லா பரவி இருக்கிறதுனால இப்ப அதல இருந்து மண்ணு நம்ம எதையுமே ஊத்தி எடுக்கவேண்டாம் அப்படியே செடியை வெச்சிரலாம் தொட்டி சென்டர்ல செடியை வெச்சிட்டு
சுற்றி இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே கொட்டி வச்சிருக்கூடிய இந்த மண்களையும் நல்லா அழித்து விடுங்க. இந்த மண்களை முழுசும் கொட்டின பின்னாடி மேல் பகுதியை வெறும் மண்ணால் கவர் பண்ணிடலாங்க. கவர் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விடுங்க சுற்றியும். அவ்வளோதாங்க, இந்த செடி இப்போது நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த செடி ஃபயர் குரோட்டனுங்க. பார்க்குறதுக்கு அங்கங்கே நெருப்பு எரியிற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு அந்த பேர் வந்திருக்கும் போல இருக்கு. பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வேர் வந்து உள்ளே இருக்கிறதுனால இப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணை வந்து நான் கொஞ்சம் எடுத்துடுறேன். அந்த வேர் டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்து கொஞ்சம் எடுங்க. இப்போ நம்ம தொட்டியில் செடியை வச்சிடலாங்க. தொட்டியில் சென்டராக பார்த்து கொஞ்சம் செடியை வச்சுருங்க. சுற்றியும் நம்ம மண் கலவையை கொட்டி ரெடி பண்ணிடலாம். இப்போ ரெண்டு தொட்டியுமே ரெடி ஆயிடுச்சிங்க. இதில் நம்ம தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றணும்னா போதும். இப்போ வாரத்துக்கு ஒரு டைம் மேல் மண் எப்படி இருக்குது, ஈரமாக இருக்கா காஞ்சிருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா இன்டோர் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தண்ணி ஊற்றாமல் கூட அந்த செடி வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கோம். ஏன்னா தேவையான தண்ணி அடியில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.